மாண்பு பேரவைத் தலைவர்களே, காவிரி உரிமையை மீட்டெடுக்க கால் நூற்றாண்டுக்கும் மேலாக தொடர் சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி கண்டு விவசாயம் செழிக்க செய்திட்ட தெய்வ திருமகள் மாண்புகு அம்மா அவர்களை வணங்குகின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர்களே, நீண்ட நெடிய சட்ட போராட்டத்திற்கு பின்னர் தமிழ்நாட்டுக்கு உரிய காவிரி நீர் கிடைக்கும் என்று நாம் அனைவரும் எதிர்பார்க்கும் இந்த நேரத்தில் மத்திய நீர்வள குழுமம் கர்நாடகத்தில் உள்ள மேகதாதில் அணை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க கர்நாடக அரசுக்கு 22/11/2018 அன்று அனுமதி வழங்கிய செயல் நம் அனைவரையும் மிகவும் கொதிப்படைய வைத்திருக்கிறது. இதை தமிழ்நாட்டில் உள்ள அனைவரும் கடுமையாக எதிர்த்து வருகின்றோம். இந்த நிலையில் தமிழ்நாட்டு மக்களின் நலனை முன்னிறுத்தும் வகையில் நாம் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு நம் உணர்வையும் எதிர்ப்பையும் கட்டணத்தையும் தமிழ்நாட்டின் நிலைப்பாட்டையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் விதமாகவும் மாண்பு அம்மாவின் அரசு கொண்டு வந்துள்ள இந்த தீர்மானத்தை அவையில் நான் முன்மொழி விளைகின்றேன். இந்த தீர்மானத்தின் மீது மாண்பு உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை எடுத்துரைத்து அதனை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக மாண்பு உறுப்பினர்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றேன். தீர்மானம். மாண்பு புரட்சித் தலைவி அம்மாவின் வழிகாட்டுதலின்படி இம்மாவட்டத்தில் 5/12/2014, 27/3/2015 ஆகிய நாட்களில் கர்நாடக அரசு மேகதாதுவில் புதிய அணை கட்டக்கூடாது என ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் கருத்தில் கொள்ளாமலும் உச்சநீதிமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு கீழ்ப்படுகை மாநிலத்தின் முன்னனுமதி பெறாமல் கர்நாடக அரசு எந்த ஒரு திட்டத்தையும் செயல்படுத்தக்கூடாது என்பதை மீறி தற்பொழுது கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கான ஆரம்பக்கட்ட பணிகளை துவக்க உள்ளதற்கும் மேகதாவில் புதிய அணை கட்ட விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பதற்கு மத்திய நீர்வள குழுமம் 22/11/2018 அன்று அனுமதி வழங்கியதற்கும் இம்மாமன்றம் கடும் கண்டனத்தையும் எதிர்ப்பையும் தெரிவித்துக் கொள்கிறது. மத்திய நீர்வள குழுமம் வழங்கிய அனுமதியை திரும்ப பெற அக்குழுவிற்கு மத்திய நீர்வள ஆதார அமைச்சகம் உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்றும் இம்மாமன்றம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது. காவிரி நடுவர்மன்ற இறுதி ஆணை மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஆகியவற்றை மீறும் வகையில் கர்நாடக அரசோ அல்லது அதன் கீழ் இயங்கும் நிறுவனங்களோ கர்நாடகாவில் உள்ள காவிரி படுகையில் மேகதாது அல்லது வேறு எந்த ஒரு இடத்திலும் தமிழ்நாட்டின் இசைவென்று எவ்வித கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ளக்கூடாது என்று கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என இம்மாமன்றம் கேட்டுக்கொள்கிறது என்ற தீர்மானத்தை முன்மொழிகின்றேன். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.